இப்போ மார்க்கெட்லேயே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அதாவது ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோர் ஜி ஸ்மார்ட் ஃபோனை ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போக்கோவோடைய போக்கோ சி ஃபிஃப்டி ஒன் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் அதில் இருக்கிற அந்த ஏர்டெல்லோடைய ப்ரீபெய்ட் எக்ஸ்க்ளூசிவ் இருக்குல்ல ஏர்டெல் மட்டும் மட்டும்தான் யூஸ் ஆகுன்ற அந்த ஒரு அன்லாக் எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்குன்றதோ ரொம்ப குறுக்காகவே பார்த்துடலாம் அன்பாக்ஸ் பண்ணி நான் வாங்கின கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இந்த கலர் ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி வந்து பிளாக் கலரில் ஒன்று இந்த கலரில் ஒன்று இருந்தது பாக்ஸோட பேக்கேஜிங் எல்லாமே வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்தது ரொம்ப சூப்பராகலாம் இல்லை அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து வாட்ச்க்கான அடாப்டர் தராங்க அது இல்லாமல் ஒரு சில புக்லெட்ஸ் அப்புறம் அந்த ஒரு சிம் இச்செக்டர் பெண் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு நான் டைப் சி போட்டிருக்கோன்னு நினச்சேன் பட் பார்த்தா மைக்ரோ எஸ்பி தான் இருக்கு சரி ஓகே பரவாயில்ல இந்த பட்ஜெட்டில் இது கொடுக்கறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நான் அதை அந்தளவுக்கு பெருசாக கண்டுக்கல செகண்ட் விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்லாக் பண்ணுறதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் வந்து ஏர்டெல் சிம் இருக்குல்ல அதை போட்டு தான் ஃபஸ்ட்டே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து போட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு வாட்டையும் நீங்கள் வந்து சிம்மை எடுத்தால் அதாவது அந்த சிம்மை சிக்டரில் பின் இது யூஸ் பண்ணி சிட்டர் அந்த சிம் ட்ரேவையே வெளில எடுத்திங்கனாலும் ஃபோன் வந்து லாக் ஆகிடும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இதை பண்ணும்போதெல்லாம் ஃபோன் லாக் ஆகிடும் அண்டு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மறந்துட்டிங்கன்னா அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ரீசார்ஜ் பிளானுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அது கம்மி பண்ணக்கூடாது அப்படி பண்ண மறந்துட்டிங்க ஒரு நாள் ஆயிடுச்சுனாலும் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதத்துக்கு இதே மாதிரி வந்து நீங்கள் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கே வந்து ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் மறக்காமல் பண்ணணும் இல்லைன்னா அது வந்து அன்லாக் லாக் ஆகிடும் அன்லாக்கில் இருக்கிறது அட் த சேம் டைம் நீங்கள் வந்து போர்ட்டையும் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அந்த சிம் போட்டதை அப்படியே மறந்துடணும் அதை நீ எக்காரணத்து கொண்டு அதை வந்து யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப மெயினான விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலி வந்து அதை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்றதுக்காக நானும் ட்ரை பண்ணேன் நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் நார்மலாக பூட் ஆகிற மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டு உங்களோட வந்து இமெயில் ஐடியை வந்து போட்டு கூகுள் அக்கௌண்ட்டு இமெயில் அக்கௌண்ட்டு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் லாகின் பண்ணுறதுக்கு அதே மாதிரிலாம் எனக்கும் கேட்டுச்சு அந்த வரைக்கும் வந்து ஸ்மூத்தாக தான் போச்சு ஒரு கட்டத்தில் வந்து ஏர்டெல்லோடய தேங்க்ஸ் ஆப் இருக்குல்ல அது வந்து இன்ஸ்டால் பண்ணுச்சு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணுது அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே பிளாங்க்காக நின்று போயிடுச்சு என்ன பண்ணுறதே தெரியல நான் வந்து ஒரு ஒன் ஹவராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அது அப்படியே அந்த ஏர்டெல் ஆப் இன்ஸ்டால் ஆனது இன்ஸ்டால் ஆனதாக தான் இருந்தது எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை என்னடா இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலனு சொல்லிட்டு அவங்களோட கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணால் அது இந்த நம்பரை அது அதை அது அது ரொம்ப காண்டாயிடுச்சு ஒரு கட்டத்தில் நான் பல வீடியோகளை தேடி பார்த்தேன் அங்கே இருக்கிறது எதுவுமே எனக்கு செட் ஆகலை இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வரதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்காது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற சவுமியோட சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டேன் அங்கே போனேன் இந்த மாதிரி சொன்னேன் இந்தமாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் வெயிட் பண்ண சொன்னாங்க உள்ளே போனாங்க சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாங்க டக்கு டக்குன்னு மேலே அமுச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து ஃபோன் என்கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து புட் பண்ண சொல்ல எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தயங்காமல் தயவுசைடு வந்து போக்கோ இல்லை சௌமியோட சர்வீஸ் சென்டருக்கே போயிடுங்க மற்ற வீடியோலாம் பார்க்கறது சுத்த வேஸ்ட்டு தான் யூஸ் ஆகாது